ஹர்ச்சனா டைரக்ஷன்ல தலா அஜித் சார் நடிப்புல அதிரடியான ஆக்சன் படமா வலிமையா உருவாகி வந்துட்டு இருக்கு வலிமை படம். கார் சேசிங் பைக் சேசிங்னு ஹாலிவுட் ரேஞ்சில் உருவாக வந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்ல போனி கபூர் தான் ப்ரொடியூஸ் பண்ணி வந்துட்டு இருக்காரு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ண வந்த படத்துக்கு நீரோஷா தான் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணுறாரு. மேலும் திலீப் சுப்பராயன் தான் இந்த படத்துக்கு சன்மாஸ்டராக ஒர்க் பண்ணி வந்துட்டு இருக்காரு. இதுவரைக்கும் இந்த படத்தோட படப்பிடிப்பு 80% கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னும் 20% படப்பிடிப்பு தான் பேலன்ஸ் இருக்கு. வலிமை படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு இப்போ ஹைதராபாத்தில் விறுவிறுப்பாக நடந்து வந்துட்டு இருக்கு. வருகிற ஜனவரி எண்டுக்குள்ள இந்த படத்தோட முழு படப்பிடிப்பையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு மே 1ஆம் தேதி திரு அஜித் சாரோட பர்த்டே ட்ரேட்டாக வலிமை படத்தை ரிலீஸ் செய்ய படக்குழு பிளான் பண்ணியிருக்காங்க. வலிமை படம் முழுக்க முழுக்க ஆக்ஷன் படமாக மட்டும் இல்லாமல் காமெடி சென்டிமெண்ட் ரொமான்ஸ்னு ஃபேமிலி என்டர்டைன் மூவியாக தான் உருவாகி வந்துட்டுருக்கு. இந்த படத்தில் கார்த்திகையா தலா அஜித் சார் வில்லனாகவும் ஹுமா கிரசி தலா அஜித் சாருக்கு ஜோடியாகவும் காமெடிக்காக யோகி பாபுவும் தலா அஜித் சாருக்கு அம்மாவா நடிகை சுமித்ராவும் முக்கியமான கதாபாத்திரத்தில் பாவல் நவகீதன் போன்ற பல நடிகை நடிகைகள் வலிமை படத்தில் நடித்து வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது வலிமை அப்படின்ற டைட்டிலை தவிர ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கேஸ்ட் அண்ட் க்ரூன்னு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அப்டேட்டையும் படக்குழு இப்போ வரைக்கும் வெளியிடாமலே இருக்காங்க. இந்த நிலையில் பிரபல முன்னணி பத்திரிகையான டைம்ஸ் ஆஃப் இந்தியா திடீரென ஒரு ட்விட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா, தலா அஜித் சார் நடிப்பில் உருவாகி வந்துட்டு இருக்கோம் வலிமை படத்தில் இருந்து ஃபர்ஸ்ட் லுக் மோஷன் போஸ்டர் 2021 நியூ இயர் ட்ரேட்டாக January 1ஆம் தேதியில் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை இப்படி சொன்னதை பார்த்து ஒட்டுமொத்த தலா அஜித் ரசிகர்களும் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. குறிப்பாக வலிமை படத்த டைரக்டர் ஹர்ச்சனா மற்றும் ப்ரொடியூசர் போனி கபூரிடம் கடந்த 10 மாதங்களுக்கு மேலாக தலா அஜித் ரசிகர்கள் வலிமை படம் அப்டேட்டை கேட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் யுவன் சங்கர் ராஜாவும் கார்த்திகையாவும் வலிமை அப்டேட் கம்மிங் சூன் அப்படின்னு உற்சாகமாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வலிமை படக்குழு வெளியிட்ட அறிக்கையில் கூட வலிமை பட அப்டேட்டை கொடுக்கறதுக்காக ஏற்கனவே தலா அஜித் சாரும் போனி கபூரும் சேர்ந்து முடிவெடுத்துட்டாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் 2021 நியூ இயர் ட்ரேட்டாக வலிமை படத்தில் ஃபர்ஸ்ட் லுக் மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆக இருக்கிறதா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவே ஷேர் பண்ணியிருக்காங்க. உடனே தலா அஜித் ரசிகர்கள் வலிமை மோஷன் போஸ்டர் அப்படின்ற ஹேஷ்டேக்கை இந்தியாவில் ட்ரெண்ட் பண்ணி மாஸ்க் கட்டி வந்துட்டு இருக்காங்க. நியூ இயருக்கு இன்னும் 11 நாட்கள் தான் இருக்குது. வலிமை படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மோஷன் போஸ்டரை பார்க்கறதுக்காக தலா அஜித் ரசிகர்கள் ரொம்பவும் எக்ஸைட்டடாக இருக்காங்க. January 1ஆம் தேதி வெளியாக போகும் வலிமை படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மோஷன் போஸ்டர் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்க போகுது அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மேலும் வலிமை ஃபர்ஸ்ட் லுக் வெளியான அடுத்த செகண்டே சமூக வலைதளங்கள் முழுக்க ஃபயர் ஆக போகுது அப்படின்றதுலையும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்னும் 1-2 நாட்களில் இது குறித்து அதிகாரப்பூர்வ அப்டேட்டை படக்குழு தரப்பிலிருந்து கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். 2021 நியூ இயர் ட்ரீட்டர் ரிலீஸ் ஆக போகும் வலிமை படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மோஷன் போஸ்டருக்காக நீங்கள் யாரெல்லாம் வெறித்தனமாக காத்துட்ருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். இப்படி இருக்குன்னு ஒரு பக்கம் பாடகி சித்ராவுடன் சிறுவனாக இருக்கும் யுவன் சங்கர் ராஜாவோட புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. தமிழ் சினிமாவில் பிரபல மியூசிக் டைரக்டராகவும் பாடகராகவும் வளம் வந்துட்டுருக்கிறவர் தான் யுவன் சங்கர் ராஜா. இதுவரைக்கும் அவர் 100க்கும் அதிகமான பாடல்களுக்கு இசையமைச்சிருக்காரு. படங்களோட பிஜிஎம் விஷயத்தில் யுவன் சங்கர் ராஜா படிச்சுக்க ஆளே கிடையாதுன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம் மியூசிக்கை தெரிக்க விடுவார். குறிப்பாக சொல்ல போனால் தலா அஜித் சாரோட மங்கத்த படத்தையும் மியூசிக்க இன்னும் யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. தலா அஜித் சார் இப்போ நடிச்சு வந்துட்டு இருக்கோம் வலிமை படத்துக்கும் யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் கம்போஸ் பண்ணி வந்துட்டுருக்காரு. இதனால் வலிமை படத்தோட பிஜிஎம்மோ சாங்கும் வேறு லெவலில் இருக்க போகுது அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த நிலையில் இதுவரைக்கும் யாரும் பார்த்துடாத தன்னோட சிறுவயது புகைப்படத்தை யுவன் சங்கர் ராஜா நெகிழ்ச்சியாக ஷேர் பண்ணியிருக்காரு. வெளியிருக்கும் புகைப்படத்தில் படகு சித்திரமும் இருக்காங்க. இப்போ இந்த புகைப்படத்தை ரசிகர்கள் அதிகமாக ஷேர் பண்ணி கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. வெளியிருக்கும் புகைப்படத்தில் யுவன் சங்கர் ராஜா உடலுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் வலிமை படத்தோட பிஜிஎம் மற்றும் பாடல்களுக்காக நீங்கள் யாரெல்லாம் அவ்வளோ காத்துட்ருக்கீங்க அப்படின்றதையும் கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.